சப்ஸ்கிரைப் டேய் தம்பி, என்னண்ணே இனியும் என்னால பொறுக்க முடியாது. அப்பா எழுதின உயிர் பிரகாரம் இந்த 17 ஆட்ல பாதி எனக்கு வந்தாகணும். நீங்க எட்டு எடுத்து மிச்சத்தை வெட்டிடுவோம் அண்ணே. ஆட்டை வெட்டாம தானே பிரிக்கணும். அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏன் சண்டை போடுறீங்க? உங்க சண்டை தீரவே தீரல. இங்க பாருங்க, இந்த 17 ஆட்டை பிரிக்கணும்னா அந்த நாட்டாம நாகராஜ் வந்தா தாயா முடியும். நாகராஜ், நாகராஜ், நாகராஜ். இருக்கிறவங்க செம்பு வச்சு பஞ்சாயத்தை கூட்டலாம். வணக்கம் நாட்டாம. என்னங்கடா போலீஸ் செலக்டருக்கு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லைங்க நாடாம. இவங்க அண்ணன் தம்பி மூணு பேரு. சரி, அவங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருக்காரு. அடமலையில சாக போற ஆட்டை வச்சுட்டு என்னடா உயிர? எங்க அப்பா எழுதி வச்ச உயிர் பிரகாரம் இருக்கிற 17 ஆட்டில் சரிபாதி எனக்கு. நான் எடுத்துக்கிட்டதுல மூணுல ரெண்டு பங்கு இவனுக்கு, இவன் எடுத்துக்கிட்டதுல மூணுல ஒரு பங்கு அவனுக்கு. என்னங்கடா இது மானம் கட்ட கணக்கா இருக்கு? 17 பாதி 8, மிச்சம் 8 என்னடா ஒரே வெளியிட போட்ட மாதிரி இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க, எடுக்கிற ஆட்டை எடுத்துக்கிட்டு மிச்ச ஆட்டை உப்பு கட்ட போட்டு திருட்டு போங்கடா. எந்த ஆட்டையும் வெட்டக்கூடாது. வெட்டக்கூடாதா? ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, ஒரு ஆட்டை நான் எடுத்துக்கிறேன், மிச்சம் 16ல 8 உனக்கு, 6 உனக்கு, 2 உனக்கு. பஞ்சாயத்து முடிஞ்சு விட்டு போகிறேன். ஒரு ஆடு உனக்கு தரணுமா? இந்த ஆட்டு புழுக்கே கூட தரமான். கடுபடி போனீங்க, அந்த ஆட்டை உள்ள நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தள்ளி நில்லு. எதுக்கு நாட்டாம? சொன்னதை போ. என்ன நாட்டாம, 17 ஆடு பிரச்சனையா இருக்குது, மேற்கொண்டு ஒரு ஆட்டை விட்டு பிரச்சனை பெருசாக்குறீங்களே. டேய், அந்த அருவலை கொஞ்சம் கொடு. இந்த பார், உங்க அப்ப ஆட்டத்தான் வெட்டக்கூடாதுன்னு உயிர் எழுதி வச்சிருக்கான். உங்களை வெட்டக்கூடாதுன்னு எழுதி வைக்கல. ஏதாச்சும் குறுக்கு மறுக்க ஏடா உடமா பேசுறீங்க. நடு மண்டையில வச்சு ஒரே வெட்டு அப்படியே இருக்கணும் பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும். இந்த பாருப்பா, 18 ஆட்டுல சரிபாதி 9 ஆட நீ எடுத்துக்க. 1, 2, 3, 4 அதுல 2 பங்கு உனக்கு, 6 ஆட்ட நீ எடுத்துக்க. அதுவும் உள்ள ஒரு பங்கு உனக்கு. 2 ஆட்டை எடுத்துட்டு போய்கிட்டாரு. போ. டேய், உன்கிட்ட வாங்கின ஒரு கை மாத்த ஆறு நீ எடுத்துட்டு போய்கிட்டாரு. நாட்டாமன்னா நாட்டாமதான். 17 ஆட்டுல ஒன்ன சேர்த்து 18 ஆக்கி பிரச்சனைய பட்டுன்னு கொடுத்துட்டீங்களே. அதுக்குத்தாண்டா நான் 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நாட்டாம். எலவும் என் கரண்டு எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. டேய் ஹிப்பி, போட்டு விடுங்கடா கரண்டாங்க. ஆசை குளிக்கும் போது நானும் குமரனாக ஆசை. நான் குமரனாக ஆசை தங்கதான தானே. எங்க ஊர் நாட்டம் அங்க குளிக்கிறார். ஒரு வழி பண்ணணுமே. என்னது தண்ணி விடுத்துக்கிற சத்தத்தை காணா? ஐயோ, நின்னு போச்சா? ஐயோ, ஆத்தா ஆத்தா, சோப்பு வர கண்ணுக்குள்ள போயிருச்சு. என்ன நாட்டாம? கரண்ட் நின்று போச்சு. அந்த தொட்டி எங்க காட்டீங்கன்னா அது மேல ஏறி நின்று குதிச்சு குளிப்பேன். குதிச்சு குதிச்சு. ஏமா, இப்ப கரண்டா சொல்ல, தொட்டி எங்க இருக்கு? அந்த பக்கம். எங்கிட்டு? அங்கிட்டு. என்னது? முன்னாடி கிணறு. கிணறா? ஆமா.
அடி ஆத்தி, நல்ல வேலை ஒரு உசுரை காப்பாத்துறப்பா, ஒரு உசுரை காப்பாத்துற. அம்மா, அந்த தொட்டி எங்கிட்டு இருக்குன்னு மட்டும் சொல்லுமா? எப்படியா? அங்கிட்டு அங்கிட்டா? இன்னும் கொஞ்சம் அங்கிட்டா. பயப்படாதீங்க. நான் எதுக்கு பயப்படுறேன்? அந்த மலையவே தானவனாச்சே. அப்ப வேகமா போங்க. இந்த போயிட்டேன், இந்த போயிட்டேன். ஏன்டா தொட்டி இன்னுமா வரல? வந்து குதிருங்க. அப்ப நான் குதிச்சிருவேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அடி பாவியோ. ஐயோ, போயிட்டீங்களா? என்னங்க, வெளியில என்கிட்ட வேற மாதிரி சொன்னாங்க. என்ன நம்பி? என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிட்டேன். இப்படியாச்சு? அது கிணத்துல குளிட்டு ஏமாந்து கிணத்துல வந்து குண்டாடிட்டு சொன்னா நம்ம பதவிக்கே ஆச்சுங்க. அது வந்து நம்ம தோட்டத்துல இருக்க கிணறு இருக்குல்ல, அங்க வந்து திருட்டுத்தனமா ஒரு மாடு மேய்ஞ்சுக்கிருந்துச்சு. நான் கொடை எடுத்து அப்படியே லைட்டா சுத்துனேன், அது உள்ள கொம்ப குடுத்து தூக்கி விட்டு பாத்துக்கடி, 1.5 கிலோமீட்டர் மேல போட்டு கீழே வந்து விழுந்தேன். அதுக்கப்புறம் மாடு யாருதுன்னு விசாரிச்சா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து புடுங்கிட்டு வந்த மாடம். நல்ல வேலையா போச்சுங்க, கால குத்து நாங்க அடிக்க தப்பிச்சீங்க. இதுவே மண்டையில குத்தி இருந்துச்சுன்னா? சரி சரி, டாக்டர் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கான், அவன் வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து புடுங்கிருவோம். கால் சரியாக வேண்டாமா? அது வீட்டுல போய் மஞ்சள் பத்து போட்டா எல்லாம் சரியா போயிருந்தி. நீ வந்து விழுந்ததுக்கு எந்த வழி வலிக்குத? நீ விசாரிக்க வர பூரா வந்து விழுந்தானா எங்க எது என்ன ஆகுறது? சரி, அந்த காலம் உள்ள வெளியாடு. சரி, உள்ள 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 காலத்தானே வெளியெடுக்க சொன்னேன், கயற வெளியெடுக்கிற அரஞ்ச நாம முன்னடி முன்னடி அப்படியே தவி போன சரியா போயிடும். அங்கம் குறைந்தவனை அழகில்லா ஆன்மகனை. என் பேத்திக்கு நட்மான்னு பேர் வைப்பேன். நான் தாய் மாம ரம்பான்னு பேர் வச்சாதான் சீனி தண்ணியை ஊத்துவேன். சீனி தண்ணி முக்கியம் இல்ல, எனக்கு நட்மாதான் முக்கியம். ரம்பாதான் முக்கியம். நட்மாதான் முக்கியம். ரம்பாதான் முக்கியம். நட்மாதான் இருக்கியா? என்ன ஐயா அது? செம்ப வழி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேற நாய் மாதிரி கத்திக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நாட்டாமல் நாங்களாம் எதுக்கியா ஊருக்குள்ள? ஓ மருமலுக்கு நீ ரம்பான்னு பேர் வச்சு கூப்பிடு, உன் பேத்திய நீ நக்மான்னு பேர் வச்சு கூப்பிடு. அது எப்படிங்க? நக்மான்னு பேர் வைக்க போறேன்னு அந்த பிள்ளைக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த பிள்ளை என்னங்க நினைக்கும்? எந்த பிள்ள? அந்த நக்மா பிள்ள. நக்மா அவங்க கூட படிச்சதா? ஒரே தட்டு தலை தனியா ஓடிக்கிறோம். இந்த பார், ரம்பா வேணா நக்மா வேணா, இப்ப நான் சொல்றதுதான் தீர்ப்பு. சரிங்க நட்டாம, ரெண்டுக்கும் பொதுவா ஒரு நல்ல பேரா நீங்களே வச்சிருக்க. அப்படிவா வலிக்கு? ஆமா, என்ன நாள் இன்னைக்கு? சுதந்திர தினம். வெரி குட், இந்திரா காந்தி பேர் வைக்க. நிப்பாட்டு என்னம்மா? நட்டாம நீங்க ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பா? எம்மா, பம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். தீர்ப்பு இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா? சரி இருக்கட்டும், பெரிய எடுத்து பொண்ணு எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி முடினாலும் ஒண்ணுதான், என்னமா பிரச்சனை? இந்த என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா, நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையா தப்பா? நாட்டாம வருத்தப்படாதீங்க, ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு பிடிச்சு அப்படி அதற்கு அந்த பொண்ணு மாறுபடி அரிச்சு விட்டேன். கரெக்டா? என்ன கரெக்டா? சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணு ஆயிடுமா? சைக்கிள் 1500 ரூபீஸ், என் மாட்டு வண்டி 10000 ரூபீஸ். நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னமா, எல்லாரும் தான் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதிரி சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்ல? அவர் சைக்கிளை நான் உடச்சது உண்மைதான், நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான், இதுக்கு நீ என்ன சொல்ற? நாட்டாம பொருளுக்கு பொருள் சரியா போச்சு, புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்றது? சரிதான், இதுக்கு மேல நாட்டாம நான் என்ன பண்ண முடியும்? நாட்டாம நல்லா யோசி திருப்பி சொல்லுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல? கிணறு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? அந்த ஆள் கிட்ட பணம் இல்லனா 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இருந்துச்சுதா? நீ கரெக்டா பத்திரியமா? என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை? நாளை இருந்து 3 நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடனை கழிக்குது, இதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. நாட்டாம நாளைக்கே இந்த ஆள் வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா. அப்புறம் செம்ப வளர்க்கும் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா? என்ன நாட்டாம நீங்க? என்ன, ஒரு பொண்ணு வீட்டுல 3 நாள் வேலை செய்ய ஈஸியா தீர்ப்பு சொல்லிட்டீங்க. நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துள்ளுது, அந்த துள்ளல கொஞ்சம் அடக்கணும்.
அதுக்கு நீதான் சரியான ஆளு. இப்படி காடு கரை கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு மூணு நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீனா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும், அடக்குவ. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாடலாம் உங்களோட மாட ஊற விட மாடா. இல்ல நிறைய கட்டி கிடைக்க அதுக்காக கேட்டேன். இது பாரு, இன்னைக்கு நீ இங்கதான் வேலை செய்யப்ற. அத என்ன மாட்டு குளத்துல வேலை செய்யறத அவ்வளவு மட்டமா பேசிட்டீங்க? சொல்றத கேட்டுக்குங்க. உலகமே வணங்குற இயேசுநாதர் குழந்தையா இதே மாட்டு துளத்தை அவதரிச்சிருக்காரு. அந்த மாட்டு துளத்துல இந்த குழந்தை முத முத வேலை செய்ய நினைச்சு பெருமைப்படுறேன். போதையா, ரொம்ப பேசாத. இதெல்லாம் கிளீன் பண்ணி போடு. இதெல்லாம் அள்ளி கிளீன் பண்ணி போட அவ்வளவுதானே? சரி நீங்க போ, நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி வேலை செய்யறங்கறத நான் பாத்துட்டு போவேன். சரி பாருங்க. எதுக்காங்க தள்ளி நில்லுங்க? மாடு வர வரைக்கும் சாணி வர தெரிக்கும். தள்ளி நில்லுங்கம்மா. எனக்கு வீசிடி. இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சிருக்க. ஏமாமா, என்ன ராசாவையும் ராசாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரத விட்டுட்டு ஊரு ரெண்டு வட்டு போச்சோன்னு சொல்றதுக்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர். இதுவே எங்க மாமனாரா இருந்திருக்கணும். ஊரு ரெண்டு வடம்னு சொன்னவன நிக்க வச்சு சுருட்ட பத்த வச்சு நடு நாத்துல சுட்டு இருப்பாரு. கிழிச்சா சுருட்ட கையில பிடிக்க சத்து இல்லாத காவாளி பேல சோறு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு அடி கூறுகிட்ட குப்பாயும். அவளே சில விஷயத்த விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்த விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன், பிடிக்கணும். நீ சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிடுறேன். அடே அப்பா, என்ன வெட்டு வெட்டாயா? கொஞ்சம் ஆ சொல்லு. ஏண்டி ரோசா ரோசான்னு கத்துறனு என்னன்னு கேக்குற? அன்னைக்கு அரைஞ்சாத்தான் கேப்பையா? வந்துட்டாளுங்க. இங்க பாரு பொழப்பாது. என் இடையோட நகை இடதான் கூட இருக்கு. போடலனாலும் ஊர்ல ஒருவே மதிக்க மாட்டான். ஏய் ரோசா, என்னடி இது கேப்ப? சும்மா விளையாட்டெல்லாம் பண்ணப்படாது. என்னன்னு சும்மா சொல்லு. கிண்டலா? இல்ல கிண்டலாம் கேக்குறேன். ஒழுங்கா சொல்றீ, இல்லன்னா கோவம் வரும். என்னன்னு சொல்லு. அறிவு கட்டல எரிச்சல ஆரம்பிச்சுட்டு என்னன்னு சொல்றீ? என்னன்னு சொல்லு. யோ, அறிவு கட்ட நாட்டாம உங்க அப்ப மேல சத்தியமா கேப்ப கேப்ப கேப்ப. நானா கேப்பேன்? என்ன நீ சொன்னது இந்த கேப்பையா? நான் நினைச்சது அந்த கேப்ப. இது கேப்ப தானியா? ஐயோ, நான் கேப்ப கேப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத கேட்காம நீ என்ன இப்படி பண்ண சாத்திட்டியா? இத கேட்க இங்க நானே இல்லையா? அடி ரோசா, ரோசா பண்ணுச்சுக்கடி. நீ கேப்ப கேப்பன்னு தாண்டி சொன்ன, நான் தாண்டி கேட்கல. இனிமே நீ என்ன சொன்னாலும் கேப்பண்டி. மூக்குக்குள்ள கேட்காம போச்சு கேப்ப. ரோசா, ஐயோ சாமி, அம்மா உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். கேப்பண்டி, நீ என்ன சொன்னாலும் கேப்பேன். ரோசா, மரியாதைக்குரிய மாமனாரே, இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? 18 பட்டிக்கு நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கிய உனது மைந்தன் இன்று ஒரு சாதாரண கேப்பை விஷயத்தில் நீதி தவறிவிட்டாரே. என் மனம் பொறுக்கவில்லை. பிறந்த இடம் நோக்கி புறப்பட்டு விட்டேன். எனக்கு விடை கொடுங்கள் மாமா. எங்க அப்பன் பெரிய பாண்டிய மன்னன், இவன் கண்ணகி. இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்றா. வெறும் மீசை வச்சு ஏமாத்திக்கிட்டு இத பாருங்க. என் மாமனார பத்தி பேசாதீங்க. என்ன பேச கூடாது? நீ யாரு? இருந்த 5 ஏக்கர் நிலத்தை விட்டு 6 லட்சம் ரூபாய் சுருட்டு இழுத்தா நீங்க அப்ப. இந்த மாதிரி இதெல்லாம் பேச விரும்பல. நீ கேப்ப கேப்பன்னு சொல்லாம கீழ்வரகு சொல்லி இருந்தா அந்த பிரச்சனை வந்துருக்கு மாதிரி. அட்டா, ஒன் நாக்குல வசம வச்சு தேக்க. அது கீழ்வரகு இல்லையா? கேழ்வரகு. சரி அப்படியா இருக்கட்டும். இப்ப நான் சொல்ற கேளு. கேட்க மாட்டேன், நான் போறேன். இந்த பாரு அடியே ரோசா, இந்த ஊர்ல குடிகட்டி வாழ்ந்த பரம்பரை நாங்க. என்ன அசிங்கப்படுத்தினா நான் வெளியே தலை முன்னு நடக்க முடியாது. சொல்ற கேளு.
செல், நன்றாக நான் சொல்வதை உத்து திரும்பிப்பார். அன்னைக்கு எங்க அப்பி பஞ்சாயத்தை வேடிக்கை பார்க்க போன எனக்கு என்னென்ன வேடிக்கை காட்டின? பான வேடிக்கையை தவிர எல்லா வேடிக்கையும் காட்டினியே, மறந்துட்டிய அம்மா? சொல் ரோசா, சொல். ரெண்டு பேருமே இப்பவும் அப்பவும் இருக்கீங்க, அப்புறம் தான் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. நிம்மதியா தூங்க முடியல. ஏன் கிழவன் என்ன பண்றாரு? கொரட்ட வர்றாரு. கொரட்ட வர்றாரா? அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு? நேத்துதாக்க அவர் செவிட்டு மிச்சுன்னு வாங்கி கொடுத்தாரு. செகிட்டு மிச்சுதான்? என் பதவிய கம்ப கொடுத்து தூக்குறதுக்குன்னே இப்படி எல்லாம் பஞ்சாயத்து வருது. ராமா ராமா. தாத்தா நீ என்ன பண்ற? கிழவன் வாங்கி கொடுத்த செகிட்டு மிஷின் அம்மியில வச்சு நையின்னு அரைச்சிரு, அதுக்கப்புறம் உலகமே அமைதியா இருக்கும். இதுதான் தீர்ப்பு. என்ன கெட்டப்பு, என்ன கம்பீரம். பாராளுமன்றத்துல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய எங்க அப்பன பஞ்சாயத்துல உட்கார வச்சிட்டீங்களடா. இல்லை நாகராசு, அப்பன் சுருட்டு மகன் பீடியா? எங்க அப்பனுக்கு தெரியாமத்தான் மறைஞ்சு உட்கார்ந்து இழுத்துக்கிட்டு இருக்கனே. அது என்ன சத்தம் போட்டு சொல்ற? பட வெண்ண ஐயப்பா. நீயா விசில் அடிச்ச? இல்லீங்க. எங்க தோப்புக்கு? தோப்புக்கா? நான் வரமாட்டேப்பா, எங்க அப்பன் சத்தம் போடுவாரு. ஏன் இப்ப மட்டும் நீ வரல? நீ வீடு குடிக்கிறத உங்க அப்பன் கிட்ட சொல்லிடுவேன். எதுக்கு வர சொல்ற? தோப்புக்கு வா. வரமாட்டேன் போ. அத்தனை பேர் மத்தியில தூக்கிட்டு போன என்ன இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்க? இது நியாயமா? சொல் ரோசா, சொல். ஒரு சொல், நம்மள எந்த அளவுக்கு ஆளாக்கிருச்சு பாத்தியா? ரோசா, ரோசா, அம்மா தாயே கருமாறி உருமாறி. என்னது, நம்ம வீட்டுல வேற ஒரு செருப்பு கிடக்கு? யாருதான் இருக்கும்? அதுவும் ஆம்பளை செருப்பா இருக்கு. பயப்படாம வாங்க. ஏதோ நடந்து போச்சு. அடி சண்டாடி எப்படி இருக்கு? இன்னும் ஒரே உள்ள வாங்க. அதத்தான் அவன் நினைச்சுக்கிட்டு வந்தான். இல்லாத நேரம் எவ்வளவு தைரியம் இருந்தா? யாரு வீட்டுக்குள்ள வந்து யாரு பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படியும் இப்படியும்? டேய், 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம நாகராஜு கிட்டே உன் வேலையை காட்டியா? என்னைய பத்தி என்னன்னா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஓம் பொண்டாட்டி எனக்கு தான்.
அப்படிங்கிற கதைய சொல்லி கதை நல்லா இருக்கா இன்னொரு வாட்டி சொல்லட்டுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்த. அப்படிப்பட்ட போயிட்டு இருந்துச்சு எனக்கு தான் பொழுது போகலையே நல்ல ஒரு கதைய சொல்லுங்கன்னு சொன்ன. கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அவரே சொல்லிட்டாரு. நானே படம் எடுக்கலாம். என்னடி என்ன கேள போய் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படம் எடுக்கிறதுக்கு என்ன நல்ல வாம்பா? அட கூறுகட்ட குப்ப, நான் அந்த படத்தை சொல்லல சினிமா படத்தை சொன்ன. சினிமா படமா? ஏண்டா கதை சொன்னதே தப்பு, இதுல படம் வேற எடுக்கலாம்னு சொல்லி என் பொண்டாட்டி புத்தியை கெடுத்து வச்சிருக்கா நீ. உன்னைய வேட்டி இறக்குங்க, கண்ணு கூசுது. நான் வேட்டி இறக்குமே ஏத்துமே அவத்துக்குள்ள போடுவேன். அதை பத்தி நீ பேசாத, நல்லா கேட்டுக்க. நீமே நீ கதை சொல்றா இருந்தா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா நாலு பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும். டேய் ராசா சின்னதுங்கிறனால உன்னை லேசா விடுறேன், விரசா ஓடி போயிரு போ. நாட்டாம இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன் பொண்டாட்டி எனக்கு அப்படிங்கிற கதைய நான் படமா எடுக்கல. என் பேரு கதாசிரியர் கந்தஸ் இல்ல, வர்றேன் வர்றேங்க. என்னது ரெண்டு வர்றேங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஏண்டி எங்க இந்த என்ன அனுப்பினால போயிட்டு இருக்க? என்ன கதை நல்லா இருக்கு, நான் படம் எடுக்கணும். நல்ல கதை, நான் படம் எடுத்தேன். நீ உனக்கு அந்த பையனை வச்சு நான் படம் எடுக்கணும். எனக்கு கிரெடிட் கொடுத்து என்ன வச்சிருந்த சொத்து வைக்கிறேன். நான் ஹீரோ, நீ ஹீரோ. நீ பாப்பா, நம்ம பாப்பா. அடுத்து பிச்சி பூ பச்சை கிள்ளி பச்சை மல்ல பக்கத்துல கூட்டிக்கிட்டு ஓடுறான். நாட்டாம கூட்டிக்கிட்டு ஓடுறான். கூட்டிட்டு ஓடுனா மூதேவி எங்கிட்டு போனாலும் பஞ்சாயத்துக்கு தானே வந்தாங்கண்ணா. என்ன நாட்டாம யாரு யார கூட்டிட்டு ஓடுறா தெரியுமா? யார கூட்டி போறா? இந்த கதை எழுதுன கதை எழுதுன ஒருத்தன் தெரியவானே, உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் ஓடுறான். வெரி குட். டேய் என்ன சொல்றீங்க? எது ஏன் பொண்டாட்டியவா? ஆமா எங்கிட்டு இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் போயிருப்பா. அட சட்டாயா பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கா. அடி பாவி சண்டாளி, துரோகி, பரோபகாரி, கட்டின புருஷ அசந்த நேரம் பார்த்து கதை சொல்ற எவனோ ஒருத்தன் கூட ஓடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு தமிழ் பெண்ணா? நீ ஒரு தமிழ் மகனாயா? உன்னை கட்டிக்கிட்ட காலத்துல இருந்து நான் என்னையா சுகத்தை கண்டேன். ஆனா உனா ஒரு கட்ட பஞ்சாயத்து, பாலா பண உன்னோட கட்ட வண்டி, கட்டின பொண்டாட்டிக்கு நீ என்னையா செஞ்சிருக்க? இப்போ என்ன பிரபலப்படுத்துறதுக்குன்னு எனக்காகவே ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டு இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சென்னப்பட்டினம் போய் சினிமா படம் எடுத்து டாடா சீராவுல வந்து உனக்கு நாங்க டாடா காட்டுவோம். நீங்க வெட்டு விடுங்க. நீ என்ன வெட்டுறது? நானே உன வெட்டிக்கிறேன். வாங்க, நாட்டாமையை மீறிய நாங்கள் இன்னொரு புதிய வார்ப்புகள். அடி பாவி, இங்கதான் படுத்திருக்கா, ஓடல. மாமா கூட மாமா மாமான்னு புலம்புறாளே. இப்படிப்பட்ட பத்திரமாத்து தங்கத்தை அந்த பதவி கூட்டிட்டு ஓடுற மாதிரி கதை விட்டுவிட்டு என் பொண்டாட்டி ஓட சொன்னாலும் ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே, ஓட மாட்டாளே. என்ன மாமா, நெஞ்சிலே அடிச்சுக்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒரு மகா மட்டமான கனவு ஒண்ணு கண்டுபிட்டேன். என்ன கனவு? உன்ன பத்திதான். இனிமேலு உன்னைய கவனிச்சதுக்கு பின்னாலதான் மத்த வளையலாம். இன்னையில இருந்து என்னி 10 மாசத்துல இந்த வீட்டுல ஒரு அழுக சத்தம் கேட்கும். அட பாவி, நல்ல காரியம் பேசி சமாதானமாக நேரத்துல இப்படி நாரத்தனமா பேசுறியா? உன் நாக்க புட்டிக்கு அடுப்புல போடா. அட கிறுக்கு போய் கொண்டாட்டி, நான் அதே சொன்னு இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் சொல்ல வந்தேன். இன்னையிலிருந்து உங்க பார்வை முழுசு என் மேலதான் இருக்கணும். பார்வை படுறது என்ன? கண்ணு முடி ரெண்டையும் புடிஞ்சு உன் கையில கொடுத்து போயிருந்தேன்.